ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இன்ஃபோ பிளாகர். இப்போது நம்ம இந்த வீடியோவில் எப்படி குரூப் டூ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுவும் கோச்சிங்கே இல்லாமல் வீட்டிலையே அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்லலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஏதாவது புதுசாக எஜுகேஷன் ஓரியன்ட் வீடியோஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறது, நல்லா எக்ஸாமை அட்டன் பண்ணுறது, வீட்லேயே கோச்சிங் சென்டருக்கு எதுவும் போகாமல் அப்படின்றது தான் இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதுக்கான வேலையை பார்ப்போம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதல்ல போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். என்னடா இவன் புதுசாக எக்ஸாம் பேட்டர்ன் சொல்கிறானே, எப்போயுமே சிலபஸ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும், நம்ம சிலபஸ் வந்து எல்லாத்துக்குமே சிலபஸ் படி தான் படிப்போம். ஆனால் அதை எப்படி படிப்போம் அப்படின்றது தான் இந்த ட்ரிக்கே இருக்குது. இப்போ முதல்ல வந்து எக்ஸாம் பேட்டர்னை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்து மெயின் எக்ஸாம், அடுத்து இன்டர்வியூ, இந்த மூணு செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம். இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்றது ஒன்றும் இல்லை, அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு. அதில் இருக்காங்க, அதிலிருந்து அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு சம்மந்தமே இல்லாதவங்களும் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அப்ளை பண்ணுறவங்கள, அந்த சம்மந்தமே இல்லாத ஆளுங்களை வெளியில் எடுக்கக்கூடிய ப்ராசஸிங் பேர் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேரை எடுத்துருவாங்க. வெறும் 2 லட்சம் பேர் தான் மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க. அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அளவு எந்த அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் மொத்தம் வந்து 200 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 200 கொஸ்டினில் 75 கொஸ்டின் வந்து ஜென்ரல் சயின்ஸ், அடுத்து 25 கொஸ்டின்ஸ் வந்து மென்டல் எபிலிட்டி அண்டு ஆப்டிடியூட், அடுத்து 100 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ். நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணலாம், இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது மொத்தமாக சேர்த்து 150 மார்க். என்னடா 150 மார்க்னு சொல்கிறானே அப்படின்னு பாதுகாதீங்க. இந்த முதல்ல இருக்க 75 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 75 ப்ளஸ் இந்த 25, இந்த முதல் ரெண்டுத்தையும் சேர்த்தா 100 கொஸ்டின் வருது. இந்த 100 கொஸ்டினை 150 மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் கொடுத்து 150 கொஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த 100 ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குல்ல, இதுலேயும் 100 கொஸ்டினை 150 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. கன்வெர்ட் பண்ணி அதுக்கு 300 மார்க்குக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இதில் எப்போயுமே ஜென்ரலாக 170, 180 இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 250 மார்க், அதாவது 260 கிட்டக்க மார்க் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மெயின் எக்ஸாமுக்கு என்ட்ரே ஆகணும்னு இல்லை ஆறாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்னடா இவன் வெறும் 150, 160 இருந்தாவே கட் ஆஃப் அப்படி தானே சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் அப்படின்னு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா 160 தான் கட் ஆஃப். ஆனால் நான் சொன்னேன்ல, 10 லட்சத்தில் 8 லட்சம் பேரை வெளியெடுக்கிறாங்க அப்படின்றது என்ன அர்த்தம்னா, அந்த வெறும் 260 கிட்டத்தட்ட அவங்க வந்து 160 வந்து கட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் மெயின் எக்ஸாம் போகிறவங்கள 160 இருக்கும், 160ல் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் இருப்பாங்க. நம்ம ஆளுகளை குறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 லட்சம் பேர் எது வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி சொல்லும்போது 250 கட் ஆஃப் கிட்டக்கு வந்துடும். அப்படின்னு சொல்லும்போது 250 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கவங்களை மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் நம்ம இந்த முதல்ல இருக்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சீரியஸாக எழுதணும்னா பாஸ் பண்ணிடலாம், மெயின் எக்ஸாம் போயிடலாம். மெயின் எக்ஸாம் இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப், அதாவது சூஸ் த பெஸ்ட் மாதிரி ஆன்சர். அடுத்து தான் மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து 300 மார்க் கொஸ்டின். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பரு. இதில் வந்து 20 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின், இந்த மாதிரி 4 வகையான கொஸ்டின்ஸாக பிரிச்சுருப்பாங்க. இதில் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் குழப்பம் வேணாம், அது வந்து நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து இன்டர்வியூ செக்ஷன். இதில் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி, நம்ம எந்த மாதிரியான
முடிவெடுக்கிறோம். இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து இதில் நீங்கள் எந்த மாதிரி முடிவெடுப்பீங்க அப்படின்னு அந்த மாதிரி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 40 மார்க் மொத்தமாக அந்த மெயின் எக்ஸாம்லேயும் இன்டர்வியூலையும் சேர்த்து உங்களுக்கு யார் ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வந்து குரூப் டூவில் போஸ்டிங் போடுவாங்க. இப்போ அதுக்கடுத்து தான் வந்து சிலபஸ். இப்போ தான் சிலபஸே பார்க்கணும். இப்போ வந்து 75 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லியிருந்தேன்னா, அடுத்து மென்டல் அபிலிட்டி 25 மார்க், அடுத்து ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பேலன்ஸ் 100 மார்க். ஓகேவா? இப்போ வந்து 100 கொஸ்டின்ஸ். இப்போ ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸு அதில் என்னென்னலாம் என்னென்ன கேட்டகரி அடங்கியிருக்கு அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், அடுத்து ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ். இந்த 7 சிலபஸும் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸுன்ற கேட்டகரியில் அடங்கியிருக்கு. அதுக்கடுத்து தான் மென்டல் அபிலிட்டி. மென்டல் அபிலிட்டி வந்து வெறும் 25 மார்க் தான் கேட்குறாங்க. இதுக்கு இவ்வளோ இது படிக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையை சொல்லுனா இந்த 20 இது கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோஷன், ட்ரிக்னோமெட்ரி, அல்ஜிப்ரா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டால் கூட இது வந்து மென்டல் அபிலிட்டியில் ஃபுல்லாக வரணும். ஆனால் உண்மையை சொன்னால் எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து உதாரணத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு இருந்துச்சுன்னா அதுலேருந்தே ஒரு 4 கொஸ்டின் கிட்ட எடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸையும் எடுக்க அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 25 மார்க்னாலும் இது எல்லாருமே எல்லா வித எக்ஸாம்ஸ்லையும் கேட்கறனால நம்ம இந்த மென்டல் எபிலிட்டியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்போம். அதனால் நீங்கள் இந்த 25 மார்க்கை எப்பவுமே கைவிட்றாதீங்க. இது உங்களுக்கு சில தான் கை கொடுக்கவும் உதவும். அடுத்த ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இதில் வந்து கிராமர் இருக்குது. என்னடா இதில் இருந்தால் 100 மார்க் கொஸ்டின் கேட்க போகிறாங்க, 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்க, வெறும் கிராமர் லிட்ரேச்சர் மட்டும் கொடுத்துருக்கானே அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கிராமர்ன்றில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் வரும். இந்த கிராமர்ன்றது இடிஎம், ப்ரேஸ், ப்ரிபோஷன், இது வந்து இங்கிலீஷில் எல்லோரும் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், இந்த மாதிரியான நிறைய இது இருக்குது. இப்போ தமிழ் எடுத்துக்கோனா பௌபத உறுப்பு இலக்கணம், அடுத்து இலக்கியம், அந்த மாதிரி நிறைய இலக்கணம் இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த இதில் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. லிட்ரேச்சர், அதாவது ஒரு இப்போ ஒரு பாட்டு இருக்கும்ல, இப்போ பெரிய புராணத்தை எழுதிய மாதிரி யார், இந்த மாதிரியான சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம 10th வரைக்கும் படித்த கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அந்த 10th வரைக்கும் படித்ததையே மறுபடியும் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து இந்த ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ன்றது வந்து 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன், SSLC ஸ்டாண்டர்டு பேஸ்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்ற எல்லாமே 10th பேஸ்டு மட்டும்தான், மெயின்ஸ் மட்டும்தான் டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அதனால் நீங்கள் 10th வரைக்கும் இருக்கிறத படித்தாவே போதும். உங்களுக்கு பௌபத ஒரு பொருட்களும் இதெல்லாம் தமிழ்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழை சூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் நல்லா தெரியுன்றவங்க இங்கிலீஷை சூஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும், தனித்தனியாக கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த மென்டல் அபிலிட்டியும் ஜென்ரல் சயின்ஸும் எல்லாருமே காமனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்தது வந்து ஸ்டடிங் மெத்தட்ஸ். இப்போ வந்து சிலபஸ்ன்னு சொல்லி வச்சு பேட்டர்னு சொல்கிறேன், எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றது முதல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது எந்த மாதிரி ப்ரிப்பேர், எடுத்தோடனே படிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு கேட்டால், இல்லை படிக்க வேணாம், என்னடா படிக்க வேணாம் சொல்கிறானே எதிர்பார்க்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த இது சிலபஸ் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது. இப்போ இந்த சிலபஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதெல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, என்னென்ன நோட்ஸ், எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் தான். இது எல்லாத்துக்குரிய நோட்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு புக்ஸாக ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே இருக்கான்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது சம்டைம்ஸ் வந்து வீட்டில் இருக்க வீட்டிலே இருந்து படிக்கிறவங்க என்னடா கோச்சிங் இன்ஸ்டியூட் போவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன்லைனில் போய் கிளாஸ் எடுக்க சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எதுக்காகனா, இன்கேஸ் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்தோம்னா எல்லாருமே மேத்தமெட்டிக்ஸ் வேகமாக ஈஸியாக போடுறாங்களே, ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழப்பத்துக்காக தான் நான் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் போங்க அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இப்போ 1 1 அப்படின்னா 2 அப்படின்றது தெரியும். இதே இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 1201 ப்ளஸ் 1500, இது ரெண்டுத்தையும் கூட எவ்வளோ 2701ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதே இது அதே ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ட்யூ பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன வரும், ஆன்சர் எங்கேயோ போகும். அந்த ஆன்சர் வந்து இதே படித்தவன், அதாவது கோச்சிங் சென்டர் போனவன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷார்ட்கட் தெரியும், டக்கு டக்குன்னு போட்டுருவான். ஷார்ட்கட் தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் பேசிக்காகவே போகலாம். பேசிக்காக என்ன வித்தியாசம்னா, அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் முன்ன பின்னாகும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அவனுக்கும் அதே டைம் தான், உங்களுக்கும் அதே டைம் தான்.
இந்த 3 செகண்ட்ல தான் எல்லாமே சேஞ்ச் நடக்குது. அடுத்ததான் வீடியோ, வீடியோ வந்து யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை பாருங்க. டிஎன்பிசி உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டா ஏதாவது வீடியோ இருந்துச்சா அந்த வீடியோவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஒர்க் அவுட், ஒர்க் அவுட் இப்போ நான் சொன்னது அதே தான், ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கடுத்தா கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாத்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம். என்னடா இது வந்து சிலபஸ்ல அதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு இந்த இதுக்கு தேவையில்லை, மெயின்ஸுக்கு வந்து தேவைப்படும். சம்டைம் கொஸ்டின்ஸ்ல அந்த ஆப்டிடியூட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கிறதுல உங்களுக்கு தப்பு இல்லை, ஓகேவா. அடுத்தது ஆன்லைன் மார்க் டெஸ்ட், எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி அதுக்கு ஒரு ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எழுதியாகணும். இல்லை நான் ஆன்லைன் எடுக்கல எழுதலை அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் இருக்குல்ல அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. நீங்களே டைம் செட் பண்ணிக்கோங்க, நான் வந்து இந்த கொஸ்டினை இந்த கொஸ்டின்குரிய டைம் வந்து 3 மணி நேரம், நான் வந்து இந்த கொஸ்டினை 2 மணி நேரத்தை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஆனால் அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் பார்த்துருக்கக்கூடாது, அந்த மாதிரியான இருந்தால் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும், எழுதி ப்ரிப்பேரும் பண்ண முடியும், ஓகேவா. அந்த மாதிரி ஆன்லைன் மார்க் டெஸ்ட் இது ஆன்லைனாக இருந்தால் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டக்கு தினமும் ஒரு 3 கொஸ்டின் கிட்ட விதத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் மார்க் டெஸ்ட் பண்ணலாம், ஓகே. அடுத்தது வந்து இதில் என்னென்ன போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுதுனா என்னென்ன போஸ்ட்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அவங்க வந்து டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் சப் தாசில்தார், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃபரெண்ட்லி ஏபிள், அடுத்தது வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் விங் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் டிஎன்பிஎஸ்சி, ஏஎஸ்ஓ கம் ப்ரோக்ராமர் இன் டிஎன்பிஎஸ்சி, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் இந்து ரிலிஜியஸ் சூப்பர்வைஸ். இந்த மாதிரியான நிறைய இந்த வேகன்சிலாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் பேட்டர்னை பற்றி தான் சொல்லியிருந்தேன். எக்ஸாம் என்னடா வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் விட்டானே அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இது மெயின் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து முதல்ல என்னென்ன பார்த்தீங்களோ அதே தான், அதாவது ப்ரிலிம்ஸுக்குரிய அதே சிலபஸ் தான். என்ன ஒரே ஒரு கஷ்டமானது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ரொம்ப நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய எழுதுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரத்தில் நிறைய கொஸ்டின் எழுதணும். அதாவது நீங்கள் வளவளா குளவலான்னு எழுதணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் டக்குன்ட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர் இருந்துச்சுன்னா அந்த ஆன்சரை மட்டும் எழுதி வைங்க. இப்போ இதே 15 மார்க்கு இல்லை 20 மார்க் கொஸ்டினாக இருந்தால் கொஞ்சம் எழுதுங்க அதிகமாக, அதாவது ஒரு 2 பக்கம் அதாவது 3 பக்கம் குறையாமல் எழுதிருங்க. இதே 8 மார்க் கொஸ்டினாக இருந்தால் 2 பக்கம் குறையாதீங்க, குறையாமல் எழுதுங்க. 3 மார்க்காக இருந்தால் அரை பக்கத்துக்கு குறையாமல் எழுதணும். இப்போ வந்து அந்த கேட்ட கேள்விக்கு 2 லைனில் விடை முடிஞ்சிருச்சு அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து 2 லைனோடு நிப்பாடக்கூடாது, கொஞ்சம் எழுதி அரை பக்கத்துக்கு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற ஃபுல் மார்க் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு போஸ்டிங் டேத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வேறு படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.